இப்பதான் இப்பதான் என் வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க? என் வாழ்க்கை ஆரம்பிச்சு பல வருஷம் ஆச்சு. ஏன்னு தெரில, என்னால் ரெஸ்ட் எடுக்கவே முடியலை. 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் இவங்க கூட வந்து 6 மாதம் ஆகுது. இவங்க தான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன தகையா இருப்பானுங்க போல. டெய்லி கட்டி பிடிச்சு தான் படுக்கிறானுங்க. இவனுங்க கூட இருக்க எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. தேவைன்னா என்னை யூஸ் பண்ணிக்கிறானுங்க, தேவையில்லைன்னா என்னை கழட்டி வச்சிடறானுங்க. முந்தா நேற்று கூட கீழே விழுந்துட்டேன், மூஞ்சில அடி. சனியன் கீழே விழுகிறதே வேலையை வச்சிருக்கு. புண்டாமவன், இவன் கீழே போட்டதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இவனை நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைக்கிறேன், ஆனால் இவன் என்னை கேர் பண்ணவே மாட்டான். நீங்களே சொல்லுங்கள், எந்த ஒரு ஃப்ரெண்டும் நம்மளை கேர் பண்ணணும்னு நமக்கு ஆசை இருக்குமா இருக்காதா? சதீஷ் எல்டிஓ சாஃப்ட்வேர் கம்பெனியில் சீனியர் சூப்பர்வைசராக இருக்கான். இன்றைக்கி ஏதோ 10 மணிக்கு மீட்டிங் இருக்கான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான். ஆனால் நாய் இப்போ தான் எந்திரிக்குது. மீட்டிங்கு, வேலை, கல்யாணம், ஐயோ ஃபோனு, ஐயோ சார்ஜ் இல்லையா? மொத்த கரண்ட் இல்லையா? மச்சா போனங்க, மச்சா மச்சா உன் ஃபோனுங்க, மச்சா மச்சா மீட்டிங் டைம் ஆச்சு, மச்சா போனங்க, மச்சா மேடா மச்சா உன் ஃபோனுங்க, மச்சா மச்சா போனங்க, மச்சா ஃபோன் திவ்யா கிட்ட இருக்குடா. உடக்கிருக்கு மீட்டிங் டைம் ஆச்சு, டைம் ஆகுது, என்னடா பண்ண போ? மொத்த லேட்டா போன, வேலை போயிருடா. மணி 7:30 தான்டா, போய் குளிடா, பக்கத்துல போய் டைம் பார்த்துட்டு வரேன். ஏதாவது ஒண்ணு படி தொலை. சே, முதல்ல ஒரு வாழ்க்கை வாங்கி தொலைணும். டேய் எந்திரிச்சியா? டேய் பாக்குறியா இல்லையாடா? இன்னைக்கு 1 செகண்ட் லேட்டா போனா எனக்கு வேலை போயிருண்டா. ஐயோ, அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் வேறடா. தெரில, எனக்கு சதீச பழி வாங்கணும் போல இருக்கு. என்னவே மதிக்கவே மாட்டான், எதிர்ச்சல கிளப்புறோம். பாருடா, இன்னைக்கு 1 செகண்ட் லேட்டா போனேன், என் வேலை கல்யாணம் எல்லாம் போயிருண்டா. பிளீஸ் டாடி. சரக்குல ஒரு மசரம் தெரிய மாட்டேங்குது இருக்கேன். தெரிஞ்சு தொல்ல மூதேவி. இருந்தாலும் இவன் என் ஃப்ரெண்டு மாதிரி, இவனுக்கு என்னால துரோகம் பண்ண முடியல. நான் தப்பன்ட்டேன், எனக்கு தெரிஞ்சு குத்தம். இப்போ 18 செகண்ட்ல கதை கிளியராக பார்த்துருவான். அதுக்குள்ள நான் கரெக்டாக போய் ஆகணும், நான் சைஸை காப்பாற்றணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. உண்மையில் லேட்டானா கூட அதான் என் வாழ்க்கையை மாற்றிடும். What the time is that? டேய் மணி 8:30 ஆச்சுடா. 8:30 ஆயிடுச்சா? ஐயோ, எல்லாம் முடிஞ்சு, என் வேலை கல்யாணம் எல்லாம் போச்சு. மச்சான் போயிடா. ஒரு செகண்ட் லேட்டா போயிருந்தேன், என் வேலைக்கே உதவி என்ன மொத்தமா செஞ்சிருப்பானுங்க. அப்புறம் என்ன, கம்பெனி கேட்டுக்கிட்ட கூட என்ன விட்டுருக்க மாட்டானுங்க. செஸ்ட் மிஸ். என்னால் அது எப்படி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. மூடுறா, அதான் செலக்ட் ஆகிட்டல்ல.
சரக்கு 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 சரி சரி கிளம்பிட்டா கிளம்பிட்டேன் இது வேற டைட் அச்சை சனியை வேற எப்போ பார்த்தாலும் சாவுடி ஏய் வந்து தொலை என்னால் இப்போ சரியாக ஒர்க் பண்ண முடியலை என் உடம்பு ரொம்ப வலிக்குது உன்னை பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினைக்கிறனா என்னவோ தெரில எனக்கு உன்னை எதுவுமே பண்ண தர மாட்டேது சனியை வேற எப்போ பார்த்தாலும் சாவுடி ஏய் வந்து தொலை செக் டேய் பாத்ரா உடஞ்சிர போகுது மச்சா இப்போ நான் அசிஸ்டன்ட் மேனேஜரா 47,000 ரூபா சேலரி இது கிடக்குது சல்லி இப்போ நம்ம ரோலெக்ஸை வாங்கலாம் மச்சா என்னை எவ்வளோ கேவலப்படுத்துற இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கணுமா நானே போறேன் Wait. இருந்தாலும் இவன் என் ஃப்ரெண்டு மாதிரி இவனுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியல ஆக்சுவலா உனக்கு திரும்பவுமே ஹெல்ப் பண்ணணும் போல தான் தோணுது ஆனா தவனுக்குலாம் என்ன புண்டைக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒத்த டைம் எடுத்துடா ஏய் ஏழு தாண்டா ஆகுது